இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 13154 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. துணை ராணுவ வீரர்களுக்கு 10ஆம் தேதி முதல் பூஸ்டர் டோஸ் போடப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி இந்தியாவில் 961 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கடந்த 2019-2020க்கான வருமான வரி கணக்கை ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்தவர்கள் அதை சரிபார்ப்பதற்கான அவகாசம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடந்த இருவேறு என்கவுண்டர்களில் 6 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒமிக்ரானுக்கு எதிராக தடுப்பூசிகள் பலனளிப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் பேட்மிண்டன் அகாடமி அமைக்க கிடாம்பியா ஸ்ரீகாந்துக்கு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் அறிவித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்த மும்பையில் இன்று முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. ஒமிக்ரான் உள்ளிட்ட உருமாறிய கொரோனா வைரஸ்களை வீழ்த்த உதவும் நோய் எதிர்ப்பு பொருளை அமெரிக்க விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டு அசத்தியுள்ளனர். அரசு துறை ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு செல்வோர் கொரோனா PCR பரிசோதனை முடிவுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சார்ஜா அரசு அறிவித்துள்ளது. ஒமிக்ரான் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இங்கிலாந்தில் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 400,000 அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ராய் டெஸ்லர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ரஞ்சி கிரிக்கெட்டில் உத்தரப்பிரதேச அணியின் கேப்டனாக குல்தீப் யாதவ் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ISL கால்பந்து தொடரில் இன்று சென்னையின் FC பெங்களூரு FC அணிகள் மோதுகின்றன. சென்னையில் நாளை இரவு 12 மணி முதல் 5 மணி வரை வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பொது இடங்களில் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை இரவு 12 மணிக்கு மேல் அத்தியாவசிய வாகன போக்குவரத்தை தவிர மற்ற வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படாது என்று சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தங்கள் பயணங்களை முடித்துக் கொள்ளுமாறு சென்னை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நாளை இரவு 12 மணிக்கு கோவில்களில் தரிசனம் செய்ய தடை இல்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, பொதுமக்கள் நோய் தொற்று பரவாமல் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதை எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். மொத்தமாக ஒரே நேரத்தில் 12 மணிக்கே வந்து தெய்வத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இருப்பவர்கள் சற்று கால நேரத்தை பிரித்து கொண்டு கூட அன்று 12 மணியிலிருந்து 31 இரவு 12 மணியிலிருந்து 1ஆம் தேதி இரவு 12 மணி வரையில் தரிசனம் செய்யலாம். ஆகவே கூட்டங்கள் அதிகமாக சேராமல் இருக்கின்ற வகையில் பொதுமக்களே முடிவெடுத்துக் கொண்டு சாமி தரிசனத்துக்கு வரலாம்.
புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வோர் பொது இடங்களில் முகக்கவசங்கள் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் எனவும், முகக்கவசம் அணியாமல் செல்வோருக்கு ஆய்வுக்குழு மற்றும் வருவாய்க்குழு மூலம் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டங்கள் நிகழ்வுகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும், விதிமுறைகளை சரியாக பின்பற்றாத நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் அல்லது தரப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிற மாநில மக்களுக்காக ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள் அல்லது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் பொழுது வரவேற்பறையில் பங்கேற்பாளர்களின் தடுப்பூசி சான்றிதழின் நகலை பெற்றிருக்க வேண்டும் எனவும், இது ஆய்வுக்கு உட்பட்டது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் சுற்றுலா பயணிகளின் கோவிட் 19 தடுப்பூசி சான்றிதழ்கள் நகரத்தின் நுழைவிடங்களில் சரிபார்க்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்புடன் புத்தாண்டை மக்கள் கொண்டாட வேண்டும் என கோவை மாநகர காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புத்தாண்டை வரவேற்கும் அதே வேளையில் கொரோனாவின் புதிய வடிவமான ஒமிக்ரானின் எண்ணிக்கைகள் அதிகரித்து வருவதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும், கடந்த 5ஆம் தேதியன்று தமிழக அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட கோவிட் 19 வழிகாட்டுதலின்படி சமூக, கலாச்சார மற்றும் அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள், ஜவுளிக்கடைகள் மற்றும் பிற பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்லும்போது மக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின்போது அவினாசி ரோடு, திருச்சி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பூ மார்க்கெட் சாலை, திவான் பகதூர் சாலை மற்றும் பிற முக்கியமான சாலைகள் ஆகிய இடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடவுள்ளனர். மேலும் உதவிக்கு கோவை மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டு அறை எண் 042223009070, மொபைல் எண் 94981813க்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 15 முதல் 18 வயதுடைய அனைத்து இளம் சிறார்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும், 60 வயதிற்கு மேல் தொடர் நோய் உள்ளவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் போட முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 15 முதல் 18 வயதுடைய அனைத்து இளம் சிறார்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி போடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடுவதற்கு முன்பதிவு ஆன்லைன் அல்லது தடுப்பூசி செலுத்தப்படும் இடங்களில் செய்யலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவின் செயலி மூலம் ஏற்கனவே உள்ள கணக்கு வழியாகவும் சுயபதிவு செய்யலாம் அல்லது தனிப்பட்ட மொபைல் எண் மூலம் புதிய கணக்கை உருவாக்கியும் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக தடுப்பூசி போட செல்வோர் ஆன் சைட்டிலும் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜனவரி 10 முதல் சுகாதார பணியாளர்கள், களப்பணியாளர்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட தொடர் நோய் உள்ளவர்களுக்கும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு வருவதையொட்டி டிசம்பர் 30ஆம் தேதி முதல் 2022 ஜனவரி 2ஆம் தேதி வரை கேரளாவில் விதிக்கப்பட்ட இரவு நேர கட்டுப்பாடுகளில் இருந்து சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கும் சபரிமலை தரிசனத்திற்கும் விலக்கு அளித்து கேரள அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலைக்கு டிசம்பர் 31 முதல் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளனர். தினசரி 60,000 பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், சராசரியாக தினசரி 45,000 பக்தர்களுக்கு மேல் தரிசனத்திற்கு வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் அமல்படுத்த உள்ள இரவு நேர கட்டுப்பாடுகளால் நாடெங்கிலும் உள்ள சபரிமலை பக்தர்கள் குழப்பமடைந்துள்ளனர். தங்கள் வாகனம் மற்றும் போக்குவரத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்படுமா என்று அவர்கள் சந்தேகம் கொண்டிருந்தனர். ஐயப்ப பக்தர்களின் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் போக்கும் விதமாக புத்தாண்டை ஒட்டி கேரளாவில் அமல்படுத்தப்பட உள்ள இரவு நேர கட்டுப்பாடுகள் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கும் சபரிமலை தரிசனத்திற்கும் பொருந்தாது எனவும், ஐயப்ப பக்தர்களுக்கும் தரிசனத்திற்கும் இரவு நேர கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் கேரள அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.
மார்கழி மாதம் என்பதால் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் இன்று ஆடுகள் விற்பனை மந்தமாக இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புஞ்சை புளியம்பட்டியில் வாரந்தோறும் வியாழக்கிழமை கூடும் கால்நடை சந்தையில் கறவை மாடு, ஆடு உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இன்று கூடிய வாரசந்தையில் வழக்கம்போல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. 5 முதல் 12 கிலோ வரையிலான வெள்ளாடுகள் 6,500 ரூபாய் வரையும், 5 முதல் 10 கிலோ வரையுள்ள செம்மறி ஆடுகள் 5,500 ரூபாய் வரையும் விலை போனது. மார்கழி மாதம் என்பதால் சந்தையில் இறைச்சி கடைக்காரர்கள் மற்றும் வியாபாரிகள் வருகை குறைவாக இருந்ததால் ஆடுகள் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. ஆடு வளர்ப்போர் மற்றும் விவசாயிகள் வெள்ளாடு, செம்மறி ஆட்டுக்குட்டிகளை வாங்கி சென்றனர். வழக்கமாக சந்தைக்கு 500 ஆடுகளுக்கு மேல் விற்பனைக்கு வரும் நிலையில் இன்று 250 ஆடுகள் மட்டுமே கொண்டுவரப்பட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. மார்கழி மாதம் முடியும் வரை ஆடுகள் விற்பனை மந்தமாகத்தான் இருக்கும் எனவும், தை மாதம் பிறந்தால்தான் ஆடு வியாபாரம் சூடுபிடிக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகை நாட்கள் நெருங்குவதால் மண்பாண்டம் தொழில் சூடுபிடித்துள்ள நிலையில் திருவண்ணாமலையில் தாங்கள் சிரமமின்றி இடுபொருட்கள் எடுக்க அரசு உதவ வேண்டுமென மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 3 தலைமுறைகளாக மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரியமான மண்பாண்ட பொருட்களான குடிநீர் பானை, குழம்பு சட்டி, மண்ணடுப்பு, விளக்கு, உண்டியல் போன்ற பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாக கொரோனா மற்றும் தொடர் கனமழையால் இடுபொருட்கள் எடுக்கும் பணிகள் மேற்கொள்ள முடியாமல் பாதிப்புக்கு உள்ளாகி தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் 3 தலைமுறையாக இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வரோம். எங்களுடைய பாரம்பரிய தொழிலான மண்பாண்ட தொழில் வந்து 2 ஆண்டுகளாக நலிவடைந்து இருந்தது. இந்த ஆண்டு வந்து நாங்கள் மண்பாண்டம் செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு விருப்பம் என்னென்னா, போதிய மண் எங்களுக்கு கிடைக்கல. இந்த போதிய மண் கிடைக்காதனால இந்த பேரிழப்பு, அதாவது இந்த இயற்கை சீற்றத்தினால ஏரி, குளம் இது போன்ற நீர்நிலைகளில் வந்து நீர் நிரம்பியதால் எங்களால் மண் எடுக்க முடியல. அப்படியே நாங்கள் மண் எடுத்தாலும் அதுக்குண்டான அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து தடை செய்கிறாங்க. அந்த தடையை நீக்கணும். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக மண் எடுக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். அது இல்லாமல் அந்த மண் எடுக்கிறதுக்கு ஒரு அடையாள அட்டமாக சில பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. எங்கள் பகுதிக்கு அந்த அடையாள அட்டம் வரலை. அந்த அடையாள அட்டை வேணும். மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசு வந்து அனைத்து தொழிலுக்கும் ஒரு அரசு அங்கீகாரம் கொடுத்து நலவாரிய திட்டத்தின் மூலமாக உதவி செய்கிறாங்க. அதுபோல் எங்களுடைய மண்பாண்ட தொழிலுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து நலத்திட்டங்கள் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை வைக்கிறோம். எனவே தங்களின் வாழ்வாதாரம் பெருக்கவும் சிரமமின்றி ஏரிகளில் மண் எடுக்க அடையாள அட்டை வழங்க வேண்டும் எனவும், அரசு உதவ வேண்டும் எனவும் அந்த பகுதி மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 தலைமுறையா எங்க தொழில் இந்த செஞ்சுட்டு வர எங்களுக்கு இந்த 3 தலைமுறையும் எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. சோ எங்களுக்கு வந்து தமிழக அரசு, தமிழக முதல்வரும் வந்து எங்களுக்கு ஒரு மண்பாண்ட தொழிலாளர் அங்கீகாரம் கொடுக்கணும். அங்கீகாரம் கொடுத்த உடனே நிவாரணம் கடன் உதவி எங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த உதவி எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க தமிழக முதல்வரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான உடல் தகுதி சான்றிதழ் வரும் ஜனவரி 3 முதல் வழங்கப்பட உள்ளது. தைப்பொங்கலை ஒட்டி மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் வரும் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கான உடல் தகுதி சான்றிதழ் வழங்கும் முகாம் வரும் ஜனவரி 3 முதல் நடைபெறுகிறது. அந்தந்த பகுதிகளில் உள்ள அனைத்து கால்நடை மருத்துவமனைகளிலும் காளைகளுக்கான உடல் தகுதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் 96 இடங்களில் முகாம் அமைக்கப்பட்டு உடல் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் திமில் உள்ள நாட்டின காளைகளாக இருக்க வேண்டும். 3.5 முதல் 8 வயதுடைய காளைகளாக இருக்க வேண்டும். வெளிக்காயங்கள் இருத்தல் கூடாது. முழு கண் பார்வை திறன் இருக்க வேண்டும். இரத்த சோகை பாதிப்பு இருத்தல் கூடாது உள்ளிட்டவைகளை பரிசோதனை செய்து தகுதியுடைய காளைகளுக்கு மட்டும் உடல் தகுதி சான்றிதழ் வழங்கப்படும் என கால்நடைத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மதுரையில்
குறைந்த செலவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை வழங்கி வருகிறது. மதுரை ரைபிள் கிளப் 1956 தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி மையத்தில் 10 மீட்டர், 25 மீட்டர், 50 மீட்டர் தூரம் வரையிலான துப்பாக்கி சுடுதலுக்கான அதிநவீன வசதிகளுடன் 250 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். 2016 வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அட்டன் பண்ணேன். அண்ட் அந்த மேட்ச்ல வந்து ஓப்பன் சைட்ல பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தேன். அண்ட் அப்படியே போக போக மலை ரைஃபிள் கிளப்ல வந்துட்டு சம்மர் கேம்ப்ஸ் நடக்கும். ஸோ அந்த கேம்ப்லாம் அட்டன் பண்ணி அப்கமிங் அதுக்கடுத்து வந்த ஸ்டேட் மேட்சஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸ்டேட்ல வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் டீம்ல பிளஸ் இண்டிவிஜுவல்ல, அண்ட் ஆல்சோ சில்வர்ஸ் அண்ட் பிரான்ஸும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். 10 வயதிற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மட்டுமே துப்பாக்கி சுடும் பயிற்சியில் சேர முடியும். இதில் சிறப்பான பயிற்சி எடுத்துக்கொண்டு திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கும் மாநில அளவிலான போட்டிகளுக்கும் தேசிய அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்க அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 8 வருஷமா நம்ம தான் ஸ்டேட் லெவலில் வந்து மெடல் டேலியில் டாப்பில் இருக்கோம். இப்போ போன ஸ்டேட் மீட்டில் வந்து 198 மெடல் வின் பண்ணோம். அண்ட் இப்போ நேஷனல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை கிளப் தான் ஒரு டாப் லெவலில் இருக்காங்க மெடல் டேலியில் பார்த்தோம்னா. துப்பாக்கி சுடுதல் பயிற்சி பெறுவதற்கு பள்ளி மாணவர்கள் 1 ஆண்டுக்கு 2000 ரூபாய் கட்டணமாகவும் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி பெற 1 வருடத்திற்கு 3000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இங்கே வந்து ரொம்ப குறைஞ்ச ஃபீஸ்லேயும் நல்லா கோச்சிங் வச்சு கொடுத்து இது பண்ணுறதுனால எனக்கு இங்கே ஈஸியாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் 3-4 கிளப்புக்கு போயிருக்கேன். அங்கே எல்லாமே எனக்கு அதிகமான ஃபீஸஸோடு தான் இருக்குது. இன்னொன்று இங்கே வந்து டைமிங் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் டேவும் வச்சுருக்காங்க. அதனால் நான் எப்போ வந்து வேணாலும் அடிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் அடிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. நான் இப்போ வரைக்கும் நான் நேஷனல்ஸ் வரைக்கும் போயிருக்கேன். என்னோடய எய்ம் வந்து இன்டர்நேஷ்னல், அதுக்கு மேலே போகணும்னு. அதுக்கு மிக சப்போர்ட்டாக இவங்க இருப்பாங்க. அதுக்கு நான் ப்ராக்டிஸும் நான் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கேன். மதுரை ரைபிள் கிளப் மூலம் இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டிகளில் பங்கேற்றுள்ளதோடு 50 பேர் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளனர். 2021 போபாலில் நடைபெற்ற 64வது தேசிய துப்பாக்கி சுடும் போட்டியில் மதுரை ரைபிள் கிளப்பைச் சேர்ந்த 4 பேர் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். தமிழகத்தில் விவசாய கழிவுப் பொருட்களை கொண்டு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக பொருட்கள் தயாரிக்கும் இயந்திரத்தை வடிவமைத்து உள்ளார் கோவையைச் சேர்ந்த கல்யாணகுமார். வருகிற 2022 ஜூலை 1 முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே பாக்குமட்டைகள் கொண்டு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கான மூலப்பொருட்கள் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து அதிகமாக பெறப்பட்டு வந்தது. தற்போது பாக்குமட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு மாற்றாக வைக்கோல், உமி தவிடு, அரிசி தவிடு, கோதுமை தவிடு, சோள தவிடு, 9 வகையான மரத்தூள், நிலக்கடலை தொளி, மரவள்ளி கிழங்கு, நவதானிய கழிவு, வாழை மட்டை, பாக்கு தொளி உள்ளிட்ட 15 வகையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். ஆர்கானிக் ப்ராடக்ட் மேக்கிங் மிஷின் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்ல வந்து பாக்குமட்டை சம்மந்தப்பட்ட மிஷினரியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது மட்டை வந்து சரியான படி ரா மெட்டீரியல் கிடைக்காதனால அதுக்கு ஒரு மாற்று சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது கொரோனா பீரியடில் ஏகப்பட்ட லாக்டவுன்ஸு ரா மெட்டீரியல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நாங்கள் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கே இங்கேயே ரா மெட்டீரியல் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ட்ரை பண்ணதில் இந்த ஐடியாஸ் எல்லாம் எங்களுக்கு கிளிக் ஆச்சுங்க. நாங்கள் இதுவரை ஒரு 15 ரா மெட்டீரியலில் வந்து நாங்கள் வந்து ஓகே பண்ணியிருக்கோம். அதில் மெயினாக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது அரிசி தவிடுங்க. ஏன்னா அரிசி தவிடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் ப்ராப்ளமே கிடையாது, உங்களுக்கு எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் தான் நாங்கள் வந்து இப்போ அந்த டீ கப்பு, ஃபுட் பேக்கேஜிங் பாக்ஸு, ஃப்ளாஸ்க்கு எல்லாமே ஓகே பண்ணியிருக்கோம். இப்போ பிளாஸ்டிக்கை வந்து ஈஸியாக பேன் பண்ணதுக்கு பண்ணக்கூடியதுக்கு சப்போர்ட்டிவாக இது எங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ப்ராப்ளம்ஸே கிடையாது உங்களுக்கு. ஈஸியாக நம்ம வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்குற ரேட்டுக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியும். டீ கப் 60 ml முதல் 150 ml தயாரிப்பு இயந்திரமும் பிளாஸ்க், உணவு பெட்டிகள், உணவு தட்டு, ஸ்பூன் போன்ற பொருட்கள் என பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இணையான பொருட்களை தயாரிக்கும் இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ உட்பட 7 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தலைமைச் செயலர் இறையன்பு வெளியிட்ட அறிவிப்பில் கடந்த 1991 ஆண்டு ஐஏஎஸ் பணியில் சேர்ந்த 7 அதிகாரிகள் முதன்மை செயலர் நிலையிலிருந்து கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளனர். அதன்படி தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக சேர்மன் டி கே ராமச்சந்திரன், பிரதம அலுவலக பிரிவில் உள்ள எஸ் கோபாலகிருஷ்ணன், எரிசக்தி துறை செயலர் ரமேஷ் சந்த் மீனா, நிதித்துறை செயலர் முருகானந்தம், திருப்பூர் வட்டார வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குநர் சந்திரகாந்த் பி காம்ப்ளே, சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ, சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை செயலர் ஷம்பு கல்லோலிகர் ஆகியோர் கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்துக்கு உயர்ந்துள்ளனர். இதன் மூலம் அவரவர் பதவிகள் கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்துக்கு தற்காலிகமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தொழில் நகரமான ஓசூரில் விமான நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்ததற்கு தொழிலதிபர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு கடந்த சில வருடங்களுக்கு முன்பே ஓசூரில் உதான் திட்டத்தின் கீழ் விமான சேவை தொடங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பல கட்ட எதிர்ப்புகள் காரணமாக திட்டப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டன. ஆனால் தற்போது தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் ஒப்பந்த புள்ளி கோரி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஓசூர் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கிய தேவையாக விமான நிலையமும் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த விமான நிலையம் இங்கு அமையும் பட்சத்தில் இங்கு ஏற்கனவே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தொழில் நகரமான ஓசூர் மேலும் வளர்ச்சியடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு உள்ள இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், கிராமைட் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் மலர் ஏற்றுமதி போன்ற அனைத்து தர ஒரு தொழில் நிறுவனங்களும் மேலும் சர்வதேச அளவில் தொடர்பு கொண்டு வர்த்தகத்தை மேம்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓசூரில் விமான நிலையம் வருவதன் மூலமாக இங்குள்ள பெரிய மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், கிரானைட் தொழிற்சாலைகள் பெருமளவு வளர்ச்சியடையும் என்றும், மேலும் பல சர்வதேச நிறுவனங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தங்கள் உற்பத்தி ஆலையை அமைக்க இந்த விமான நிலையம் ஏதுவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்கோ மூலமாக, அதாவது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் மூலமாக ஒரு ஆணை வெளியிட்டு அதற்கு வேண்டிய விமான சேவைக்கு வேண்டிய நிலங்களை பார்க்க சொல்லியிருக்கின்றார். அவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் தொழில் முனைவர்களாக இருப்பதினால் ஓசூரிலிருந்து சென்னைக்கு பஸ்ஸில் தான் வரவேண்டியிருக்கின்றது. இதன் மூலமாக நாங்கள் சென்னைக்கு வருவதற்கும் விமானத்தின் மூலமாக வெளிநாடு செல்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இதன் மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். புழல் சிறையில் இருந்து வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்ட கைதியிடம் 3 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று திருவள்ளூர் புழல் சிறையிலிருந்து தண்டனை அனுபவித்து வந்த சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த நாகேந்திரன் என்பவர் புழல் சிறையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக வேலூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு வேலூர் மத்திய சிறைக்கு சென்ற அவரை சிறை நுழைவாயிலில் சிறை காவலர்கள் பரிசோதித்ததில் அவரிடம் 3 சிம் கார்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக வேலூர் சிறைத்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐந்து நாட்டுகள் கடல் மைல் தூரம் சென்று மீன்பிடிக்க வேண்டும் உள்ளிட்ட விதிகளை தளர்த்த கோரி கடலூரில் விசைப்படகு மீனவர்கள் 4வது நாளாக மீன்வளத்துறை அலுவலகம் முன் படகுகளை நிறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடல் வளத்தை பாதுகாக்கும் வகையிலும் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையிலும் விசைப்படகு மீனவர்கள் 5 நாட்டுகள் கடல் மைல் தூரம் சென்று மீன்பிடிக்க வேண்டும், 40 மில்லிமீட்டருக்கு குறையாமல் மீன்பிடி வலை பயன்படுத்த வேண்டும், இழுவலையை பயன்படுத்தக்கூடாது,
கரை பகுதியில் மீன் பிடிக்க கூடாது உள்ளிட்ட விதிகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் அமல்படுத்தி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசைப்படகு மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி படகுகளில் கருப்பு கொடி கட்டி வந்து மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 நாட்டிகள் மைல் தூரம் சென்று மீன்பிடிக்க அரசு வழங்கும் மானிய விலை டீசல் போதுமானதாக இல்லை என தெரிவித்தனர். பாரம்பரியமாக விசைப்படகுகளை பயன்படுத்தி கடற்கரை பகுதியில் மீன்பிடித்து வருவதாகவும் தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்து 4வது நாளாக இன்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாநகரத்திற்கு உட்பட்ட செவந்தபாளையம் பகுதியில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கி வங்காள தேசத்தைச் சேர்ந்தவர்கள் பணிபுரிந்து வந்தனர். அந்த வகையில் காவல்துறையினர் பாரிடோல் இஸ்லாம், ரிடோய் ஹுசைன் ரிபோர்ட், சீமூல் ரகுமான், ரே கான் ஆகிய 4வரை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் திருமுருகன் பூண்டி பகுதியில் தங்கியிருந்த 5 வங்க தேசத்தவரையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் தாரமங்கலம் வட்டார பகுதியில் நெற்பயிர்களில் இலை சுருட்டல் நோய் தாக்காமல் இருக்க மானிய விலையில் அரசு மருந்து வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நெற்பயிர்கள் தற்போது பால் பிடிக்கும் நிலையில் உள்ளன. இந்நிலையில் நெற்பயிர்களில் இலை சுருட்டல் புழுக்கள் தாக்கம் ஏற்படும் நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் நோயிலிருந்து பயிர்களை பாதுகாத்து புழுக்கள் வராமல் இருக்கும் வகையில் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் தெளித்து வருகின்றனர். இந்நிலையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வயல்களை ஆய்வு செய்து நோயை கட்டுப்படுத்த விவசாயிகளுக்கு மானிய விலையில் மருந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டப்பேரவை உறுப்பினர் ஈ ராஜா துருக்கி இஸ்தான்புல் நகரில் நடைபெற்று வரும் ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் 140 கிலோ எடைப்பிரிவில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாடு வலுத்தூக்கும் கூட்டமைப்பு சார்பாக கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் சங்கரன் கோவில் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா 100, 110, 120 கிலோ பிரிவுகளில் பங்கேற்று முதலிடம் பிடித்தார். தொடர்ந்து நவம்பர் 18ஆம் தேதி கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று 120 கிலோ எடைப்பிரிவிலும் முதலிடம் பெற்றார். இதன் மூலம் ஆசிய அளவிலான போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெற்ற அவர் துருக்கி இஸ்தான்புல் நகரில் நடைபெற்று வரும் 140 கிலோ எடைப்பிரிவில் இந்தியா சார்பில் பங்கேற்று புள்ளிகளின் அடிப்படையில் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அவர் நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் எனது நண்பர்கள் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க, நல்ல வாய்ப்பு விளாடுங்க, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும், நல்லா கவர் அப் பண்ணாங்க. பகல் பூரம் தொகுதியில் இருப்பேன், இரவு நேரங்களில் ஃபுல்லாக பயிற்சி மேற்கொண்டேன். அதுக்கு மக்களும் எனக்கு முழு சப்போர்ட் பண்ணாங்க. நான் பயிற்சியில் இருக்கேன்னா வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணுங்கன்னாங்க. தென்பெண்ணை ஆற்றில் வெடிவைத்து சிலர் மீன்பிடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமமான எண்ணேகொள்ளு புதூர் மக்கள் மீன்களை பிடித்து விற்பனை செய்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் பாறைகளுக்கு வைக்கும் வெடிகுண்டுகளை வைத்து தண்ணீரில் வெடிக்க வைத்து மீன்களை பிடிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் ரசாயனம் கலந்த வெடிகுண்டுகளை வெடிப்பதால் ஆற்றில் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இந்த செயல்களை தடுத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் பெண்களின் நியாயமான உரிமைகளை பெற்றுத்தரவும் சமூகத்தில் மேல்நிலையை அடையவும் உதவும் வகையில் அடுத்த 5 ஆண்டுக்கான மாநில மகளிர் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நீக்குதல், பெண்கள் மற்றும் குழந்தைகளை வன்முறையிலிருந்து பாதுகாத்தல் போன்றவைகளுக்காக மாநில மகளிர் கொள்கை 2021 உருவாக்கப்பட்டது.
வாழ்ந்து காட்டு பெண்ணே திட்டத்தின் மூலம் மகளிர் வங்கி தொடங்கப்பட்டு பெண்களுக்கு தேவையான கடன் உதவி வழங்கப்படும் எனவும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் பெண்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி வழங்கி தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் புகார் அளித்த 24 மணி நேரத்தில் குற்றங்கள் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை பொது மற்றும் தனியார் நிறுவனங்களில் 50% பெண்கள் தலைமை பொறுப்பில் பணியாற்ற நடவடிக்கை மற்றும் பொருளாதாரம் சமூகம் அரசியல் ஆகிய மூன்றிலும் பெண்களுக்கு சமமான பங்களிப்பை ஏற்படுத்தும் வகையில் மகளிர் மாநில கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலுக்கு வர விரும்பும் பெண்களுக்கு 6 பயிற்சி வழங்கப்படும். மாநில மகளிர் கொள்கையை கண்காணிக்கவும் செயல்படுத்தவும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அடங்கிய 16 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வாணியம்பாடி தேசத்து மாரியம்மன் கோவிலில் உள்ள 5 கலசங்கள் கொள்ளைப்போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் உள்ள தேசத்து மாரியம்மன் ஆலயத்தில் பூசாரி இரவு பூஜை முடிந்து கோவில் நடையை அடைத்துவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கோவிலின் நுழைவாயிலின் மீது இருக்கும் கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருந்த 5 கோபுர கலசங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வாணியம்பாடி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் 12 ரூபாய் மோசடி செய்த சேல்ஸ் மேனேஜரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை ஆவடி 60 சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த 2019 ஆண்டு ஆடிட்டிங் செய்தபோது 12 ரூபாய் அளவில் கையாடல் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை நடத்தினர். தலைமறைவாக இருந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருவள்ளூரைச் சேர்ந்த திவான் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்காக கடந்த ஆண்டு டெண்டர் வெளியிடப்பட்டதில் விதிமீறல் ஏதும் இல்லை என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழக மீன்வளத்துறை சார்பில் அழகன்குப்பம் மற்றும் மாலம்பரைக்குப்பம் ஆகிய கழிவேலி நீர்பிடிப்பு பகுதிகளில் புதிதாக மீன்பிடி துறைமுகம் அமைக்க கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 235 ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடப்பட்டது. துறைமுக கட்டுமான பணிக்காக விதிகளை மீறி திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான ஜல்லிக்கற்கள் கான்கிரீட் கலவை ஆகியவற்றை வாங்குவதில் முறைகேடு நடந்துள்ளதாக கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தமிழக மீன்வளத்துறை தலைமை பொறியாளர் தாக்கல் செய்த பதில் மனுவில் இந்த வழக்கின் மனுதாரர் தனக்கு டெண்டர் கிடைக்கவில்லை என்பதால் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட டெண்டரை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் விதிகளுக்கு உட்பட்டு டெண்டர் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஆரம்பகட்ட பணிகளும் நடந்து வருவதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டுமென அதில் கோரியுள்ளார். கோவையில் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த சிங்கப்பூர் விமான சேவை மீண்டும் துவங்கியதால் தொழில் முனைவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் தொழில் நகரமான கோவையிலிருந்து சிங்கப்பூர் செல்லக்கூடிய விமானம் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைவராலும் கருதப்படுகிறது. கொரோனா காரணமாக சிங்கப்பூர் விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் சிங்கப்பூருக்கு விமான சேவை தொடங்கியிருக்கிறது. கோவை மற்றும் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பொறியியல் துறை நூற்பாலை ராணுவ உதிரி பாகங்கள் தயாரிப்பு ஆகியவை செயல்பட்டு வரும் நிலையில் ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி என்பதால் வர்த்தக ரீதியாக தொழில் முனைவோர் அடிக்கடி பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் கோவையிலிருந்து சிங்கப்பூர் செல்லக்கூடிய ஸ்கூட் நிறுவன விமானம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். மீண்டும் தொடங்கியுள்ள விமான சேவையால் தொழில் முனைவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.
திருப்பூரில் தான் நிறையா எக்ஸ்போர்ட்ஸும் நடக்குது. ஸோ அதில் வந்து கார்கோ ஹேண்ட்லிங் நிறையா இருக்குது, கார்கோ ஹேண்ட்லிங் நிறையா இருக்குது, பிஸ்னஸ் ட்ராவல் நிறையா இருக்குது, ஈவன் எஜுகேஷன் நிறைய பேர் இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறாங்க, ஹெல்த் கேருக்கு போகிறாங்க, அப்புறம் கனெக்டிவிட்டி நிறையா இருக்குது. இப்போ நான் சொன்ன கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே கனெக்டிவிட்டி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க. ஈவன் நாங்கள் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் கேட்குறோம், ஈவன் இங்கேருந்து நம்ம வந்து இந்த பக்கம் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகிறதுக்கு துபாய்க்கு இந்த மாதிரிலாம் கூட கனெக்டிவிட்டி கேட்டுட்ருக்குறோம். ஸோ நிறைய ஃப்ளைட்ஸ் வந்ததுன்னா கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் சிங்கப்பூர் கனெக்டி ஆரம்பிக்கிறோம். வாரத்தில் 3 நாட்கள் ஷெட்யூல்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அவங்க ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா 10:45 வில் பி த அரைவல் டைமு, 11:45 டிபார்ச்சர். கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லா வழிமுறைகளும் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஷார்ஜா கனெக்டிவிட்டி இருக்குது, ஏர் அரேபியா மூலமாக கோயம்புத்தூர் இஸ் கனெக்டட் டு ஷார்ஜா. இட்ஸ் இது வந்து ஒரு நல்ல ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு இந்த இந்த ஆபரேஷன் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஈரோட்டில் கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியம். அவரை கடத்திய கும்பல் ஒன்று சுமார் 15 லட்சம் பணம் பறித்த பின் அவரை விடுவித்தது. அவர் போலீசாரிடம் புகார் செய்யாத நிலையில் மீண்டும் அவரிடம் பணம் பறிக்கும் எண்ணத்துடன் அதே கும்பல் போனில் மிரட்டியுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் கடத்தலில் ஈடுபட்ட கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த தர்மராஜ், விஜயகுமார், ராஜா, கௌரி ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களிடமிருந்து 4 செல்போன், 3 பைக், 2 லட்சம் ரொக்கம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக அளவில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மீன்பிடிப்பில் முதலிடம் பிடித்து வருகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகை, கடலூர், புதுக்கோட்டை, திருவள்ளூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தொண்டி, மூக்கையூர், கீழக்கரை உள்ளிட்ட துறைமுகங்களில் 2000 மேற்பட்ட விசை படகுகளிலும் 5000 மேற்பட்ட நாட்டு படகுகளிலும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்து வருவது மகிழ்ச்சி எனவும், மீன்வளத்துறை அதிகாரிகள் தொழிலை மேம்படுத்துவதோடு மீன்வளத்தையும் பெருக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உரிய கவனம் செலுத்தணும். குறிப்பாக மீனவர்களுக்கு அந்த டீசலுக்கான மானியத்தை முழுமையாக வழங்கணும். மீனவர்கள் பிடிக்கின்ற அந்த மீன்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு செய்தால்தான் கடந்த காலங்களை போன்று மீன்பிடி ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஏராளமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பசுமையை பாதுகாக்கும் முயற்சியாக 1 நிமிடத்தில் 1000 நபர்களை கொண்டு 1000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்ட நிகழ்வு பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட மரமடக்கி புதுக்குளத்தை சோலைவனமாக மாற்றும் முயற்சியாக ஒரே நேரத்தில் பூவரசு, வேம்பு, புங்கன், நீர்மருது உள்ளிட்ட 1000 மரக்கன்றுகள் 1000 நபர்களை கொண்டு 1 நிமிடத்தில் நடவு செய்யப்பட்டது. இவ்விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணியை தொடங்கி வைத்ததுடன் நடவு செய்யப்பட்ட அனைத்து மரக்கன்றுகளையும் முறையாக வளர்த்து பராமரிக்கவும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திற்கும் கிராம பொதுமக்களுக்கும் அறிவுரைகளை வழங்கினார். தமிழகத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்காலில் நாளை கனமழை பெய்யும் என்றும், புத்தாண்டு அன்று கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக மண்டபம், புவனகிரியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகாலை முதல் பல இடங்களில் மிதமான மழை பதிவானது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் அதிக அளவிலான பன்றிகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை சுற்றி பல்வேறு மரங்களை கொண்ட காப்பு காடுகள் உள்ளன.
இந்த காடுகளில் 300க்கும் மேற்பட்ட மயில்கள் வசித்து வரும் நிலையில் மயில்களுக்காக மாலை வேளைகளில் சமூக ஆர்வலர்கள் சிலர் அரிசி உள்ளிட்ட தீவனங்களை இரையாக இடுவது வழக்கம். இந்நிலையில் அதே வனப்பகுதிக்குள் பன்றிகள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதால் மயில்கள் இரையின்றி தவித்து வருகின்றன. மேலும் ஆட்சியர் வளாகத்திற்கு செல்லும் பிரதான சாலையில் பன்றிகள் கூட்டம் கூட்டமாக திரிவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து அலுவலக வளாகத்தில் சுற்றித் திரியும் பன்றிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்முறை கிடங்கில் பொங்கல் பரிசு தொகுப்பு மளிகைப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின்போது பொங்கல் பரிசு தொகுப்பு மளிகைப் பொருட்களின் தரம், தயாரிப்பு தேதி மற்றும் பொருட்களின் காலாவதி தேதி ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அட்டியில் வெள்ளம் மூட்டைகள் அதிக உயரத்திற்கு அடுக்க வேண்டாம் எனவும் அறிவுரை வழங்கினார். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் நிலையில் பாம்பை பார்த்தவுடனேயே தாக்குபவர்களுக்கு மத்தியில் மதுரை அருகே இளைஞர்கள் இருவர் செய்த செயல் அனைவரிடத்திலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பழங்கானத்தம் அருகே உள்ள நேருநகர் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் 2.5 நீளமுள்ள நல்ல பாம்பு குட்டி ஒன்று அந்த பகுதியில் உள்ள கடைக்குள் செல்ல முயன்றுள்ளது. அதனை பார்த்த அனைவரும் பாம்பை அடிக்க முயன்றபோது கடை ஊழியர்களான வினோத் மற்றும் காளமேகம் ஆகிய இருவரும் பாம்பின் மேல் பரிதாபப்பட்டு பாம்பை அடிக்க வேண்டாம் என கூறியுள்ளனர். பின்னர் பாம்பை மெதுவாக நகர செய்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்று விட்டுள்ளனர். பாம்பும் ஒரு ஜீவராசி என கூறி அடித்து துன்புறுத்தாமல் பாதுகாப்பாக கொண்டு சென்று விட்ட இளைஞர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பல்வேறு தரப்பினரும் இளைஞர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கேரள சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை நிறைவடைந்ததை ஒட்டி அடைக்கப்பட்ட நிலையில் கோவில் வளாகத்தில் குரங்குகள் செய்யும் சேட்டைகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் மலைக்குரங்குகள் கோவிலின் பல பகுதிகளில் ஆட்டம் போட்டு வருகின்றன. துள்ளி விளையாடுவது, தாவி குதிப்பது போன்ற செயல்களை குரங்குகள் செய்து வருகின்றன. நீலகிரி மாவட்டம் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை இணைக்கும் நாடுகாணி நிலம்பூர் சாலையின் வளைவில் லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கேரளாவில் இருந்து கர்நாடக மாநிலம் நோக்கி பிளைவுட் லோடு ஏற்றி வந்த லாரி நாடுகாணி அருகே வளைவில் திரும்ப முயன்றபோது அருகிலிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் சிறு காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதால் சாலையை சீரமைக்குமாறு பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அருகே உள்ள அக்னி ஆற்றில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் ஏற்றி சென்ற மினி சரக்கு வாகனம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்து ஸ்ரீனிவாசன் மற்றும் குணசீலன் ஆகிய இருவரை கைது செய்த நிலையில் தப்பியோடிய குமரேசன் என்பவரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் ஆனந்தன் என்பவர் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். கடையில் உதவி கேட்பது போல் சென்ற நபர் டேபிள் மீது வைத்திருந்த செல்போனை திருடி சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் பூந்தமல்லி போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதே பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மற்றொரு கடையில் செல்போன் திருடு போனது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே நெய்யூர் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் ஜபராஜ். இவர் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே சென்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்து 1500 ரூபாய் பணத்தை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜபராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் விருதுநகர் மாவட்டம் மல்லம்பட்டியைச் சேர்ந்த சேர்மராஜ் என்பதும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் 5 தோட்டாக்களையும் பறிமுதல் செய்த போலீசார் சேர்மராஜை கைது செய்தனா்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் சிலர் ஜேசிபி இயந்திரம் மூலம் டிப்பர் லாரிகளில் மண் அள்ளி சென்றனர். இதையடுத்து டிப்பர் லாரியை சிறைபிடித்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வருவாய் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டதில் உரிய அனுமதியின்றி மண் தோண்டி தனியார் நிலத்தில் கொட்டியது தெரியவந்தது. இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த வருவாய் ஆய்வாளர் அபராதம் விதித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். மேலும் லாரி உரிமையாளர் ரஞ்சித் மற்றும் ஓட்டுநர் சிவா ஆகியோர் மீது அவிநாசி காவல் நிலையத்தில் வருவாய்த்துறையினர் புகார் அளித்தனா்.